ஹாய், வெல்கம் டு நாளும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க, இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, அலோவேரா ஜெல் எப்படி தயாரிக்கிறது அதுதான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்க கற்றாழை வச்சு இன்னைக்கு நம்ம சிம்பிளாக வீட்டிலே எப்படி கற்றாழை ஜெல் ரெடி பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையானது அலோவேரா. வீட்டில் உள்ள கற்றாழை வந்து எடுத்து நல்லா கழுவி அந்த முள்ளெல்லாம் அகற்றி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அடுத்து ஒரு லெமன், இதில் ஹாஃப் சைஸ் தேவைப்படும் நமக்கு, அப்புறம் எடுத்துக்கலாம். அடுத்து விட்டமின் இ கேப்சூல், இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி கற்றாழை ஜெல் தயாரிக்க போகிறோம். எப்படி கற்றாழை ஜெல் தயாரிக்கிறது வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு மேலே இருக்க தோலை எடுத்துடலாம். மேலே இருக்க தோலை எடுத்துட்டு நடுவில் இருக்க ஜெல்லு மட்டும்தான் இப்போ நம்ம எடுக்க போகிறோம். மேலே இருக்க தோலை போட்டு அரைக்கிறதுனால நல்லா அரைச்சிக்கலாம், பட் இருந்தாலும் நமக்கு அப்படியே திப்பி திப்பியாக வரும் மேலே இருக்க தோல் நம்ம போட்டால். அதனால் கற்றாழை ஜெல்லு மட்டும் நமக்கு வேணும். அதனால் இப்படி கட் பண்ணி நடுவில் இருக்க ஜெல்லு மட்டும் அழகாக அப்படியே எடுத்துடலாம். பாருங்க, இப்படி கட் பண்ணி எல்லா ஜெல்லையும் இது மாதிரி எடுத்துடலாம். இந்த கற்றாழை ஜெல் வந்து நமக்கு என்னென்ன நன்மை தருதுன்னா, இந்த கற்றாழை ஜெல்லில் வந்து ஆன்டி ஆக்சஸ் இருக்குது. அதனால் நம்ம கண் முடி வளர்கிறதுக்கு, கண் பிரிவு முடி வளர்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு உதவி செய்யுது. இது எல்லாருமே மூஞ்சிக்கும் யூஸ் பண்ணுவாங்க, தலைக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து நிறைய நன்மைகள் இருக்குது இந்த கற்றாழையினால். இது வந்து என்னென்னா, தலைமுடிக்கு நிறையா யூஸ் பண்ணுவாங்க ஒருத்தவங்க. அதிக பேருக்கு குளிர்ச்சி, உடம்பு குளிர்ச்சியாக இருக்கனால இது வந்து தலைவலி கூட வர்றதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈரம் கூட வச்சுக்கும். அதனால் அதிகமாக குளிர்ச்சி இருக்கிறவங்க இதை வந்து தலைக்கு தேய்க்கிறத அவாய்ட் பண்ணலாம். இதை சாப்பிடவும் செய்யலாம். இதை சாப்பிட்டா உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி ஆகும். அப்புறம் வந்து நம்ம ஃபேஸ்க்கு இதை தடவணும்னா எப்போவுமே வந்து ஸ்கின் வறட்சி இல்லாமல் நல்ல பொலிவுடன் ஷைனிங்காக நமக்கு தெரியும். அப்புறம் நல்ல மாய்ஸ்சரைசிங்காகவும் நமக்கு இது யூஸ் ஆகுது. அப்புறம் முகத்தில் உள்ள கரும்புள்ளிகள், பள்ளம், புளி இதெல்லாம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து போக்குறதுக்கு இது வந்து அலோவேரா ஜெல் நமக்கு யூஸ் ஆகுது. அடுத்து வந்து பிளாக் சர்க்கிள், கருப்பு கருப்பாக அங்கங்கே இருக்கிற இடத்துலையும் வந்து நம்ம அலோவேரா ஜெல் வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது வந்து நமக்கு அதுவும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் கலர் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு இதில் என்ன பண்ணணும்னா, ரெகுலராக யூஸ் பண்ணணும். நம்ம எல்லோரும் ஒரு நாள் ரெண்டு நாள் நிறுத்திட்டோம்னா இதுக்கு நம்ம வந்து சேஞ்சஸ் தெரியாது. ரெகுலராக யூஸ் பண்ணணும். நம்ம கடையில் வாங்குறது கூட நம்மளால் முடியல அப்படின்னா வீட்லேயே எல்லாத்துக்கிட்டே இப்போதைக்கு நமக்கு கற்றாழை கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வீட்லேயே கிடைக்கும். அதை எடுத்து நம்ம வீட்லேயே சிம்பிளாக இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து வந்து இது வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு கூட இது எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னே இதை அரைச்சி கூட குடிக்கிறாங்க. இது குடித்தா வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு வந்து நம்ம முதியோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து சுகர் பேஷண்ட்டு கூட இதை குடிச்சு காலையில் ரெகுலராக வந்து காலையில் குடிச்சிட்டு வந்தால் சுகர் குறையுது அப்படின்னு வந்து நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த கற்றாழையில் நமக்கு நிறைய நற்குணங்கள் இருக்குது சரிங்களா. இதை வந்து நம்ம ரெடி பண்ணலாம். எப்படி, இதை கட் பண்ணி ஃபுல்லாக வந்து நடுவில் இருக்க ஜெல்லை மட்டும் எடுத்துக்கிறோம். பாருங்கள், நான் இன்ன வரைக்கும் கத்தியில் தான் அலோவேரா ஜெல் எடுத்தேன். இன்னொரு சின்ன டிப் என்னென்னா, நீங்கள் ஸ்பூனில் கூட இப்படி எடுத்துடலாம். நம்ம தோலை, மேலே இருக்க தோலை கட் பண்ணிவிட்டு ஸ்பூனை வச்சு இங்கே பாருங்கள், இப்படி ஸ்பூனை வச்சு எடுத்திங்கன்னா நீட்டாக ஜெல் ஃபுல்லாக அப்படியே தண்ணியே வந்து பாருங்கள். நம்ம கத்தியில் எடுக்கிறது கூட நம்ம கை அறுத்துருமா என்னமோன்னு பயம் இருக்கும் நமக்கு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, கற்றாழையை மேலே அந்த முள்ளெல்லாம் நீக்கிட்டு தோல் மேலே இருக்கதை எடுத்துகிட்டு நடுவில் மட்டும் பிடிச்சிட்டு இப்படி ஸ்பூனில் நம்ம அழகாக எடுத்தோம்னா பாருங்கள், ஜெல் ஃபுல்லாக வந்துருச்சு ஸ்பூனில். ஏன்னா இது வளவளப்பு தன்மை அதிகமாக இருக்கனால நமக்கு வலிக்கிட்டு வலிக்கிட்டு போகும். ஸோ கத்தியில் வச்சு நம்மளால் கரெக்டாக வந்து ஜெல்லை எடுக்க முடியாது. ஸோ கையில் வந்து குத்துறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஒன்று இது மாதிரி ஸ்பூனில் ஜெல்லை அழகாக எடுத்துடலாம். இன்னொன்று என்னன்னா, ஸ்போக் இருக்குல்ல இங்கே பாருங்கள், ஸ்போக் இதை வச்சு நீங்கள் அழகாக இது ஜெல் எடுக்கலாம். பாருங்கள், அழகாக ஜெல் எடுத்து பாருங்கள். இதில் கூட
நம்ம கத்தியில் எடுக்கிறது நமக்கு பயமாக இருக்கும். ஸோ அதனால் ஸ்பூன் யூஸ் பண்ணி எடுக்கலாம், இல்லைனா ஸ்கூப் யூஸ் பண்ணியும் ஜெல்லு அழகாக எடுக்கலாம். இது எடுத்துடலாம் பாருங்கள், ஜெல்லு மட்டும் தனியாக வருது பாருங்கள். இது நமக்கு சேஃப். இப்படி எடுக்கிறது கத்தியில் எடுக்கிறது வந்து கூட நம்ம சப்போஸ் நம்ம வந்து கையில் குத்துறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் இது மாதிரி வந்து நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃபுல்லாக எல்லா ஜெல்லையும் எடுத்தாச்சு. எல்லா ஜெல்லும் எடுத்துட்டோம். மேக்ஸிமம் வந்து நம்ம பாருங்கள் எல்லா ஜெல்லும் நம்ம மேக்ஸிமம் எடுத்துட்டோம். எல்லோரும் வீட்டில் வந்துட்டு நேச்சுரலாக கிடைக்கிறத அப்படியே எடுத்து கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ரெகுலராக வந்து இப்படியே எடுத்து கட் பண்ணி அப்ளை பண்ணலாம். பட் என்னால் ரெகுலராக அப்படி முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் இப்போ நம்ம வந்து ரெடிமேட் ஜெல் வந்து தயார் பண்ண போகிறோம். இப்போ எல்லா ஜெல்லையும் எடுத்துட்டோம். வாங்க இதை மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். நல்லா பாருங்கள், நம்ம மிக்சியில் நல்லா போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ பாருங்கள் நல்லா நமக்கு அலோவேரா ஜெல்லு வந்து தயாராகிடுச்சு. இப்போ அந்த அலோவேரா ஜெல்லில் நம்ம என்னென்ன ஆட் பண்ணிக்கிறோன்னா, விட்டமின் இ கேப்சூல் நான் ஒன்றே ஒன்று தான் எடுத்திருக்கேன். விட்டமின் இ கேப்சூல் நிறையா போடாதீங்க, இது வந்து கலர் வந்து கருப்பாக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நேச்சுரலாக எல்லாத்துக்கும் வந்து எப்பவும் நமக்கு வெயிலேருந்து ரொம்ப நல்லா ரொம்ப நல்லது. நான் வந்து இதில் ஒரு ட்ராப் மட்டும்தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஹாஃப் லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஹாஃப் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கண்டெய்னரில் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிவிட்டு டெய்லி வந்து ஃப்ரீசர்லேருந்து ஒவ்வொரு டியூபாக எடுத்து கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம டப்பாவில் கூட இது மாதிரி டப்பாவில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், நம்மளோட இஷ்டம்தான். இப்போ வந்து இதை வந்து நான் கண்டெய்னரில் ஊற்றி ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். நீங்கள் ஃப்ரீசரில் கூட வைக்காமல் கூட நேராக டைரெக்டாக நீங்கள் டப்பாவில் ஊற்றி கூட யூஸ் பண்ணலாம், உங்களோட இஷ்டம் தான். இதை நான் ஃப்ரீசரில் வச்சு டெய்லியும் ஐஸ் டியூபாக தான் எடுத்து நான் போட்டுக்க போகிறேன். நீங்கள் வந்து ஜெல்லாகவும் அப்படியே கூட யூஸ் பண்ணலாம், ஃப்ரீசரில் வைக்காமல் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் கூட யூஸ் பண்ணலாம். இது நீங்கள் டெய்லியும் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லா மூஞ்சி வந்து பொலிவாக காணப்படும். எந்த கெமிக்கல் ஐட்டம் நம்ம கடையில் வாங்கி நம்ம யூஸ் பண்ணாமல் வீட்டிலையே கற்றாழை மூலமா நம்ம வந்து முகத்தை வந்து எளிமையான முறையில் மிக பொலிவுடன் வைத்துக்கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.